இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, ஆஷோடைய ஃபாதர் பற்றின கொஞ்சம் இன்ஃபர்மேஷனை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். டுவெண்ட்டி தேர்ட் ஃபிலிம் போக்கிமான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சீக்ரெட் ஆஃப் தி ஜங்கிள். இந்த மூவியில் பற்றி, இந்த மூவியில் தான் ஆஷோடைய ஃபாதரை பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஜப்பானில் தான் ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆக போகுது, அதுக்கு அடுத்து தான் அமெரிக்காவில் இங்கிலீஷில் ரிலீஸ் ஆக போகுது. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆஷுடைய ஃபாதர் இந்த மூவியில் வரப்போகிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இத்தனை வருஷத்தில் எவ்வளோ மூவிஸ் சீரீஸ் எதுலேயுமே பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவை பற்றி சொன்னதே இல்லை. ஃபஸ்ட் டைம் சீக்ரெட்டை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஆஷ் கெச்சமும் பிக்காச்சும் சேர்ந்து ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸான அட்வென்ச்சருக்கு போகிறாங்க. அந்த ஃபாரஸ்ட்டில் தான் அவங்க அப்பாவை சந்திக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மூவியில் மெயின் கேரக்டர் கொக்கோன்னு ஒரு கேரக்டர் இருக்கான். அவன் பார்த்திங்கன்னா டார்சன் மாதிரி காட்டில் வளர்றவன். கூட ஒரு லெஜெண்ட்ரி போக்கிமானும் இருக்குது, ஜரோடு. இந்த நியூ லெஜெண்ட்ரி போக்கிமானும் நியூ கேரக்டரும் தான் இந்த மூவியில் மெயின் கேரக்டர்ஸ். போக்கிமான் ஃபேன்ஸ் கூட பார்த்திங்கன்னா ஆஷுடைய அப்பாவை பற்றி ஒன்றுமே தெரியாது. ஆனால் ரொம்ப வருஷம் கழித்து இந்த மூவியில் பார்த்திங்கன்னா ஆஷுடைய அப்பாவும் அவருடைய கிராண்ட் ஃபாதர் தாத்தாவும் வரப்போகிறாங்க. அவங்கள பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து எக்ஸ்ப்ளோரிங் வேர்ல்டு, உலகத்தை சுற்றி வந்துட்ருக்காங்க அவங்க அப்பாவும் அவங்க தாத்தாவும். அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா கிரேட்டஸ்ட் ட்ரெய்னர் இன் தி வேர்ல்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபிலிமுடைய டைரக்டர் ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆஷுக்கு அவனுடைய அப்பாவை வந்து ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 22nd சீசனில் பார்த்தீங்கன்னா ஆஷ் வந்து அதர் ரீஜனுடைய சாம்பியன். அந்த சாம்பியன்ஷிப்புக்கு அப்புறம் அவன் ஃபாரஸ்ட்டில் ஒரு அட்வென்ச்சர் நடத்துகிறான், சீசன் 23. அதில் வர மூவி தான் த சீக்ரெட் ஆஃப் தி ஜங்கிள். இந்த மூவியில் நியூ ஃப்ரெண்டான கோ, அப்புறம் பவர்ஃபுல்லான நிறைய போக்கிமான்ஸ் கூட அவன் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறான். கொக்கோன்ற யங் பாயை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் இந்த மூவியில் மெயின் பார்ட். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2020 ரிலீஸ் ஆக வேண்டியது, ஆனால் கொரோனா வைரஸ்ஸு இதனால் தேட்டரில் ரிலீஸ் பண்ண முடியல. ஆனால் தேட்டர்ஸ்லாம் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தான் ஜப்பான் ரிலீஸ் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் 23rd சீசன் சீரீஸ் மட்டும்தான் இப்போ போயிட்டு இருக்கு. போக்கிமான் ஃபேன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஆஷுடைய அப்பாவை ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ தான் பார்க்க போகிறாங்க. இது ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி போக்கிமான் அப்டேட்ஸ் தேவைப்பட்டதுன்னா மறக்காமல் பக்கா படிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.